காவிரி பிரச்சனைய பத்தி இன்னும் நிறைய நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காவிரி பிரச்சனைய நாம இன்னுமே ரொம்ப அமைதியா டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். அரசியல் கட்சிகள் ஆளுங்கட்சி எதுவுமே செய்யலையேங்க. அது வந்து ஆளுங்கட்சி வந்து ஒரு குரல் கொடுக்கறதுக்கும் அரசியல் பொறுப்புள்ள மற்ற கட்சிகள் மட்டும் குரல் கொடுக்கறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா மக்களுடைய குரல் எப்ப கேட்கும்னா மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி குரல் கொடுத்தாதான் அது கேட்கும். ஆனா இவங்க தான் கூட்டாளிங்களாச்சே, அதனால இவங்க வந்து எனக்கு நம்பிக்கை ரொம்ப குறைவா இருக்குது. காவிரி பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அதோட வரலாறு வந்து இன்றைய தலைமுறையினர் தெரிந்து கொள்வது அவசியம். அதை விட முக்கியமான விஷயம், ஒரு நதிங்கிறது அது எங்கெல்லாம் பாயுதோ அங்கெல்லாம் அதிகப்படியாக, எங்க கடைசியா பாயுதோ அங்கதான் அதிகப்படியாக சொந்தம். வரலாற்று பூர்வமா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கர்நாடகா, கேரளா, இந்த நான்கு ஸ்டேட்டுக்கும் வந்து காவிரி மேல ஒரு உரிமை இருக்குது. அந்த உரிமையில தமிழ்நாட்டுக்கு 75%, முக்கா பாகம் காவிரி தண்ணி தமிழ்நாட்டுக்கு தான் சொந்தம்ங்கிறது தான் வரலாற்று பூர்வமான ஒரு யதார்த்தம். அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி 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 இன்னைக்கு 172 TMC கொடுங்கயா அப்படிங்கிற அளவுல திருப்பி நம்ம சண்டை போட்டு திருப்பி கோர்ட்டுக்கு போனோம் வைங்க, திருப்பி நம்மளதான் காம்ப்ரமைஸ் பண்ண சொல்லுவாங்க. இதுல என்ன ஒரு ரொம்ப பரிதாபமான ஒரு நோக்கக்கூடிய விஷயம்னா குறிப்பிட்டு சொல்லணும்னா காவிரி தண்ணி கடலுக்கும் சொந்தம். ஒரு நதியோட நீர் கடல் வரைக்கும் பாஞ்சாதான் அதுல இருக்கக்கூடிய அந்த மண் வளம் நம்மை சேரும். அங்கங்க நாம டேம் போட்டு தடுத்துக்கிட்டே இருந்தோம், அது கடலுக்கே போகவே இல்லைன்னு சொன்னா அந்த நதி ஒரு குளமா மாறிடும், ஒரு ஏரியா மாறிடும், அதுக்கப்புறம் அது வந்து சாக்கடையா மாறிடும். அது கடலை போய் சேரணும், அப்பதான் அந்த நதிக்கு ஜீவன் இருந்துகிட்டே இருக்கும். இது ஒரு சாதாரண ஒரு சயின்டிபிக் விஷயம். அத வந்து தங்களுடைய சுயநலத்துக்கு மக்களோட மக்களை நான் சொல்ல மாட்டேன், கர்நாடக மக்கள் வந்து தண்ணி தர மாட்டேன்னு சொல்லத்த தவிச்ச வாய்க்கு தண்ணி தர மாட்டேன்னு சொல்ற அரசியல்வாதிகளுக்கு இதனால மிஞ்சி மிஞ்சி போனா எத்தனை ஓட்டு வந்துடும். அங்க இருக்கிற அத்தனை கட்சியும் பாஜக உட்பட அங்க கொடுக்க மாட்டோம் கொடுக்க மாட்டோம் தான் கர்நாடகால சொல்லிட்டு இருக்காங்க. போனா படிச்சவங்க, ஐ வில் சே திஸ் இன் இங்கிலீஷ், எஜுகேட்டட் பீப்புள் இன் கர்நாடகா பிலீவ் தட் காவேரி வாஸ் டக் அப் பை சர் விஸ்வேஸ்வரய்யா. விஸ்வேஸ்வரய்யா அவர்கள் கிருஷ்ணராஜசாகர் டேம் கட்டினாரு பாருங்க, அவர் தான் காவேரியை ஏதோ தோண்டி எடுத்து ஊத்த கண்டுபிடிச்சதா நிறைய பேர் படிச்சவங்க கூட நம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான அரசியல் சூழ்நிலையில ஓட்டு அறுவடைக்காக சுயநலத்தோடு செயல்படும் கர்நாடக அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய கண்டனத்தை நான் தெரிவிக்கிறேன், நீங்கெல்லாம் தெரிவிக்கிறீங்க. நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, கூட்டாளி கட்சி தானே, இந்தியா கூட்டணி தானே, கேட்டு வாங்கினா ஒரு நிமிஷத்துல, ஒரே நிமிஷம், ஏ தண்ணி குடுக்கறியா இல்லன்னா கூட்டணிய கலைச்சிருவா, இவ்வளவுதானே சொல்லணும். இவர் தான் வந்து அகில இந்திய பான் இண்டியா முதலமைச்சர் தானே, ஏன் வாய மூடிட்டு இருக்காங்க? இது வந்து நாங்க சட்டபூர்வமா அணுகுவோம், நாங்க வந்து உங்களுக்கு தெரியாம திரைமறைவுல அணுகுவோம். சாரி, மணிப்பூர்ல நடந்ததுக்கெல்லாம் இங்க வந்து அவ்வளவு பெருசு அறிக்கை விட்டவங்க, காவிரி பிரச்சனைக்கு யாருக்கும் தெரியாம மறைவா அணுகுவாங்கன்னு சொல்றதே தவறு. மக்களையும் சேர்த்துக்கிட்டு அணுகணும். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழ் உணர்வு பாயக்கூடிய ஒவ்வொரு தமிழரும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் உணர்வாளரும் காவிரிக்காக சேர்ந்து சண்டை போட தயாரா இருக்கும். அரசாங்கம் அனுமதிச்சா எல்லாரும் சேர்ந்து சண்டை போடணும். அதை விட்டுட்டு இங்க ஒரு பந்து அங்க ஒரு பந்து, அதுக்கு போலீஸ் பாதுகாப்பு மறுப்பு, இப்படி இருக்கிறது வந்து நியாயம் இல்ல. காவிரி நமக்கு சொந்தம், காவிரி நம்முடைய தாய், அவங்களுக்கு செய், அவங்களுக்கு அது குழந்தை, நமக்கு தாய் இல்லையா? இந்த உணர்வு மக்களுக்கு இருக்குது. கர்நாடகால வந்து திரைப்படத்துறையினர் வந்து போராடுறாங்க மேடம், இங்கே தமிழக திரைப்படத்துறையினர் போராடுறாங்க. இதுக்கு நான் வெக்கப்படுறேங்க. தமிழக திரைத்துறை இன்றைக்கு சில விநியோக வாயில்களையும் சில வியாபார நிமித்தங்களையும் சந்திச்சு இருக்கிறதுனால யாருமே ஐயோயோ நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம வந்து யாரையும் பகைச்சிக்க கூடாது அப்படின்னு நினைச்சு சும்மா இருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா ஒரு கட்டத்துல மிகப்பெரிய அளவுல தமிழ் காவிரி அப்படின்னு குரல் கொடுத்த சத்யராஜ் போன்றவர்கள் கூட இப்போ
அவர் வந்து குரலை கொடுக்க வேணாம், அவர் நேரடியா ஒரு போன் எடுத்து பேசினாலே இந்த ஆட்சியில அவருக்கு எல்லாம் வந்து அவங்களோட சித்தாந்த ரீதியான ஆட்சி தான் நடக்குது, ஈஸியா வந்து செய்யலாமே. ஆனா ஏன் செய்யல, ஏன் சும்மா இருக்காங்க அப்படிங்கறதுக்கு எனக்கு பதில் தெரிஞ்சும் தெரியலன்னு தான் சொல்லணும். தெரிஞ்சும் தெரியல. அவையார் சொன்ன மாதிரி நீர் உயர நெல் உயரும், நெல் உயர கோன் உயர்வான்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க அப்பவே. இங்க வந்து ரிவர்ஸ்ல நம்ம பார்க்கணும். நம்ம எல்லாரும் தயாரா இருந்தாலும் அரசு தயாரா இருக்கணும், என்கரேஜ் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். நம்ம ஒன்றும் கிரைம் கிடையாது, தண்ணி கேட்கறது வந்து குற்றம் கிடையாது. அதுவும் கர்நாடகா கிட்ட நமக்கு உரித்தான தண்ணிய திறந்துவிடுன்னு சொல்றது குற்றமே கிடையாது, அது நம்முடைய உரிமை. இங்க இருக்கவங்க ஓட்டுக்கு யாராச்சும் காசு கொடுத்தாங்கன்னா வாங்காதீங்கன்னு சொல்றது இல்ல, ஓட்டுக்கு யாராவது காசு கொடுத்தாங்கன்னா வாங்கிக்குங்க, ஆனா எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றாங்க. அத பேச தெரிஞ்ச அரசியல்வாதிகளுக்கு ஒரு தவறக்கூட, தவறான நமக்கு உரிமையே இல்லாத பணத்தை திருட்டுத்தனமா வாங்கிக்குங்கன்னு பேச தெரிஞ்ச அரசியல்வாதிகளுக்கு நம்முடைய உரிமை, நம்முடைய உயிர் ஆதாரம், நம்முடைய உணவு ஆதாரம், நம்முடைய முக்கியமான பிரச்சனையே இதுதான். அங்க 100,000 ஏக்கர் காஞ்சு போனா நாளைக்கு நமக்கும் கும்பிக்காயுங்க. இந்த ஒரு சாதாரண ஒரு உண்மைய கூட சரியா பேச திராணி இல்லாதவர்கள் திருட்டுத்தனமா காசு வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க. நமக்கு உரிமையான தண்ணிய வாங்கிக்க குரல் கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு எங்க வலிக்குது?